கடலரிப்பு காரணமாக கடற்கரையோரம் வசிக்கும் மீனவர்கள் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்தனர். குறிப்பாக நாகை மாவட்டம் நாகூர் பட்டினச்சேரி கிராம மீனவ கிராமத்தில் கடலரிப்பு காரணமாக தென்னை மரங்கள் மட்டுமில்லாமல் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து நாசமானது. இந்நிலையில் நாகூர் முதல் கீச்சாங்குப்பம் வரை கடற்கரையோரத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கருங்கற்கள் கொண்டு தடுப்பு சுவர் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து நாகூர் பட்டினச்சேரி கிராம மீனவர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து கொண்டாடினர். திட்டத்தை பெற்றுத்தந்த அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், மெய்யநாதன், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். மாண்புமிகு மீன் வளர்ச்சி கழக தலைவர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்து தளபதி மு.க. ஸ்டாலின், மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின், தற்போது வந்துள்ள அறிவிப்பால் கடலரிப்பு தவிர்க்கப்படுவதுடன் கடலோரத்தில் வசிக்கும் மீனவர்கள் பாதுகாப்பாக தொழில் செய்ய முடியும் என்று மீனவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாவட்டம் நாகூர் பட்டினச்சேரியிலிருந்து பேசுறேன். நாகூர் பட்டினச்சேரியில் கடலரிப்பு அதிகம் ஏற்பட்டு நீண்ட நாட்களாகவே தென்னை மரங்கள், வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இடங்கள், கட்டுமரம், ஃபைபர், இதெல்லாம் தொழில் செய்கிற இடம், இது எல்லாமே கடல் எரிப்பால் மூழ்கடிக்கப்பட்டு சுமார் 250 மீட்டர் அளவுக்கு கடல் நீரானது ஊருக்குள் புகுந்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கி இருந்த நிலையில், நாங்கள் பலமுறை அரசிடம் அணுகியும் அந்த அணுகின முறையில் அரசுக்கு கவனம் ஈர்க்கும் வகையில் அவங்களும் எங்களுக்கு கடல் எரிப்புக்கான தடுப்பு சுவர் அமைப்பதற்கு 7 கோடி ரூபா மதிப்பீட்டில் தடுப்பு சுவர் அமைப்பதற்கு ஆணை பிறப்பித்துள்ளார். இங்கே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தளபதியார் உதயநிதியார் அவர்களுக்கும் மீன் வளர்ச்சித்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நாகை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுக்கும் இதுக்கு பெரும் முயற்சி எடுத்து எங்களுடைய கவனத்தை தங்களுடைய அக்கறை போல் ஏற்று பெறுவதற்கான பெருமுயற்சி எடுத்த தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் ஆரூர் ஷானவாஸ் அவர்களுக்கும் எங்களுக்கு